நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு அழகான ஊரில் பருமக்கோட்டுக்கு கீழே ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது. அது வாழ்ந்துகிட்ட குடும்பம். தலைவன், தலைவி, மகன், மகள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் அந்த குடும்பத்தில் இருக்காங்க. சோம்பேறிகள் வந்து எந்த வேலையும் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, எந்த வேலையும் அவங்க செய்யவும் மாட்டாங்க. அடிக்கடி கால் வைத்து கஞ்சி கூட தண்ணீரில் கழுவிட்டுருக்காங்க. கண்ணீர் வடிக்க வந்து சொதம்பற்ற நிலைமை, அவங்களுடைய மோசமான வாழ்க்கை. இவங்களுடைய நிலையை பார்த்துட்டு பரிதாபப்பட்ட ஒருத்தர் அந்த ஊர் மலையடிவாரத்தில் காலம் கழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சாமியாரை போய் பாருங்கள், அவருக்கு வந்து ஏதாவது வந்து அருள்வாக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரும் அந்த சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க. அடுத்த நாள் வந்து அதிகாலையிலே வந்து கிளம்பி சாமியாரை பார்க்க போகிறாங்க. போய் அந்த ஓலை குடிசையில் சாமி வந்து சம்பளம் போட்டு உக்காந்து ஏதோ தியானம் செஞ்சிகிட்ருக்காரு. அந்த தியானத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தியானத்தை வந்து முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறம் சாமி கண்ணை திறக்கிறாரு. சாமி, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தோட தலைவர் வந்து சொல்கிறாரு. சொல் மகனே, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. சாமி, நாங்கள் குடும்பத்தில் நாலு பேர். நாங்கள் அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்னு எங்களுக்கு பேர் இருக்குது. ஆனால் என்ன, நாங்கள் அதிகமாக வந்து நிறைய முன்னாடி வந்து பண செல்வாக்கத்தோடு இருந்ததால் இப்போ வந்து சோம்பேறியாக இருக்கோம். ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல, யாரும் எங்களுக்கு வேலையும் கொடுக்கல, சோம்பேறின்னு சொல்கிறாங்க, வாழ்ந்துகிட்ட குடும்பம்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் அந்த சாமியார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தோட மூத்த தலைவர், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பேரும் எப்படியாவது நல்ல வசதியாக வந்து இருக்கணும், அதனால் நீங்கள் தான் வந்து இதுக்கு எதாவது வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உனக்கு உழைச்சி சாப்பிட ஆசையா, இல்லை முன்ன மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்குறாங்க. உட்காந்து சாப்பிட்டது கெட்டதெல்லாம் வந்து போதும் சாமி, உட்காந்து சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து அது எனக்குமே நிலைக்காது, அதை நான் இப்போ தான் அனுபவிக்கிறேன், இனி நான் வந்து உழைச்சி தான் சாப்பிட்ணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி, அதோ அந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை அரிசி, அந்த அரிசி தீர்ற வரைக்கும் மளிகை பொருளும் இருக்குது, நீ வந்து அதை எடுத்துகிட்டு போ. சாமி, நான் உட்காந்து சாப்பிட விரும்பலை சாமி, இது தீர்ந்ததுக்கப்புறம் வந்து நீ திருப்பி இதே நிலைக்கு தான் வந்து நான் வந்துடுவேன், நிரந்தர தீர்வு எனக்கு கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஒரு மூட்டை அரிசி மளிகை பொருளும் கொடுத்துட்டா நான் போய் உட்காந்து சாப்பிட்டேனா அது தீர்ந்துருமே, திருப்பி நான் அதே நிலைமைக்கு உங்ககிட்ட தானே வரணும் அப்படின்னா. அவசரப்படாத, நான் சொல்கிறத மட்டும் நீ செய். ஆனால் வந்து இதில் ஒரு நிபந்தனை இருக்குது, இன்றைக்கி வந்து நீ காப்படி அரிசியை மட்டும் சமைக்கணும், நாளைக்கு அதை ரெட்டிப்பாக்கி அரைப்படியை வந்து சமைக்கணும், நாளைக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெட்டிப்பாக்கி ஒரு படி அரிசி, இப்படியே ஒவ்வொரு நாளும் முதல் நாளை விட ரெட்டிப்பாக்க சமைக்கணும், ஒரு அரிசி கூட வந்து வீணாகக்கூடாது, என்னையும் கேட்காம உன் வீட்டார் தவிர யாருக்கும் சாப்பாடும் போடக்கூடாது. சாமி, இது எப்படி எனக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும் அப்படின்றாங்க. நான் சொல்கிறத மட்டும் செய், இது செய்கிற மாரி இருந்ததுன்னா இதை எடுத்துகிட்டு போ, இல்லாட்டி நீ வந்து நீ போகலாம், இப்படியே போயிடு அப்படின்றாங்க. நீங்கள் சொன்னது போலே நான் செய்கிறேன் சாமி, கோவப்படாத சாமி அப்படின்றாங்க. சாமி அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சரி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லவும் கிளம்புறான். அவனும் அன்னைக்கு காப்படி அரிசி போட்டு சமைக்கிறான், கொஞ்சமாக குழம்பு வச்சு நாலு பேரும் வந்து சாப்பிட்றாங்க. இப்போது எல்லாருக்கும் அரை வயிறு தான் வந்து நிரம்பி இருக்குது. அடுத்த நாள் அரைப்படி சமைச்சு குழம்பு வச்சு வயிறு அரை சாப்பிட்றாங்க. மூணாவது நாள் ஒருபடி சமைச்சு சாப்பிட்டது போக பாதி சாதம் மிஞ்சி இருக்குது, வீணாகக்கூடாது, அதை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த அரை மணி நேரத்தில் சாமியார்கிட்ட ஓடுறாரு. சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நானும் ஒவ்வொரு நாளும் காப்படி அரிசி, அரைப்படி அரிசி, ஒருபடி அரிசின்னு சொல்லி சமைச்சேன், ஆனால் இன்றைக்கி பாதி சாப்பாடு வந்து மிஞ்சி போயிடுச்சு, என்னை கேட்காம யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இப்போ நான் இந்த சாப்பாடை என்ன செய்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. அதனால் நாளையிலேருந்து நான் அரைப்படியே வந்து போதுமா சமைச்சிக்குவா அப்படின்றான். அரிசி தீர்ற வரைக்கும் ரெட்டிப்பாக சமைக்கிறத நிறுத்தக்கூடாது, நான் சொன்னது தான் அது ஒரு நிபந்தனை, மிஞ்சியதை வந்து நீ அக்கம் பக்கத்துக்கு உள்ளவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த சாமியார். சரிங்க சாமின்னு சொல்லிட்டு கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனதும் அந்த மிஞ்சி போன சாப்பாட்டை அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாலு பேருக்கு வந்து கொடுத்துட்றாரு அந்த குடும்பத்தோட தலைவர். அவங்க சாப்பிட்டுட்டு ஆகா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகழறாங்க. மறுநாள் ரெண்டு பிடி அரிசியாக போடுறாங்க. பொங்கி சாப்பிட்டது போக 15 பேர் அளவுக்கு சாப்பாடு மிஞ்சிடுச்சு. இப்படியே போனால் அரிசி ஒரு வாரத்திலே முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாயிடுச்சு. மறுபடியும் சாமியாரை பார்க்குறதுக்கு ஓடுறாரு. சாமி, இன்றைக்கி 15 ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு மிஞ்சிடுச்சு, இப்படி நான் சமைச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு வாரம் கூட வந்து அரிசி வராது, நீங்கள் வந்து
எப்படி சாமி எனக்கு வந்து இதில் தீர்வு கொடுக்க போகிறீங்க அப்படின்றாங்க. நீ சாப்பாடு வந்து நல்லா சுவையாக சமைக்கிறியான்னு சொல்லி சாமி கேட்குறாரு. ஆமாம் சாமி, நான் நல்லா சூப்பராக சாப்பிடுவேன் சமைப்பேன் அப்படின்றப்பல நேற்றுக்கு சாப்பிட்ட எல்லாரும் எந்த ஹோட்டல்லையும் இவ்வளோ ருசியான சாப்பாடு கிடைப்பதில்லைன்னு சொல்லி பேசிக்கிறாங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படின்னா மீதமாகிற சாப்பாட்டை நீ வந்து இனிமேல்ட்டு விற்பனை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாப்பாடு வந்து 40 பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு சாப்பாடு வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிக்கிறாரு. 10 சாப்பாடு மந்தமே வந்து விற்கிது, 5 சாப்பாடு மிஞ்சி போயிடுது. அடடா, இன்றைக்கி வந்து 15 சாப்பாடே வந்து விற்கலையே, நாளைக்கு எப்படி 40 சாப்பாட்டெல்லாம் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலை வர ஆரம்பித்து அடுத்த 1/2 மணி நேரத்தில் வந்து சாமியார் வந்து முன்னாடி நிற்கிறாரு. சாமி, 10 சாப்பாடு தான் விச்சிச்சு, இன்றைக்கி 5 சாப்பாடு மிஞ்சிச்சு சாமி, நாளைக்கு வந்து 4 பிடி வந்து பொங்கினா வீணா போவோமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒரு சாப்பாடு எவ்வளோன்னு வித்த அப்படின்னு கேட்கும்போது, 40 ரூபாய்க்கு விற்றேன் சாமி, ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு சாதத்துக்கு 5 ரூபான்னு வச்சா கூட குழம்பு அப்புறம் தொட்டுக்கிறது எல்லா வகையான ரேக்கிலும் சேர்த்து ஒரு 10 ரூபா ஆகும் சாமி, மொத்தம் ஒரு சாப்பாட்டுக்கு வந்து நீ 15 ரூபா வந்து செலவாகும் சாமி அப்படின்றப்பல, உன்னோடைய உழைப்புக்கு 5 ரூபா நீ சேர்த்து வச்சாலும் ஒரு சாப்பாடு தயாரிக்க ஆகும் செலவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாயை கூட வந்து தாண்டாது, நீ வந்து அதை 2 மடங்காக இங்கே விற்றா அது எப்படி விற்பனையாகும், அதனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு சாப்பாடு வந்து 20 ரூபாய்க்கு மட்டும் வி போதும், அப்படி விற்றா தான் நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் உனக்கு நஷ்டம் வரும்போது சமாளிக்க முடியும் அப்படின்றப்பல. இதுதான் நிறைய பேர் வந்து செய்கிற தவறு. குறைஞ்ச லாபம் அதிக விற்பனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலிகள் கடைபிடிக்கும் அழகான வியாபார முறை. நம்ம செய்கிற தொழிலில் அனைவருக்கும் பயன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, வியாபாரியும் ஆக முடியாது. இப்போது நான் வந்து எவ்வளோ விலை வைக்க வேணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நான் சொன்னது அதே தான், நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உன்னுடைய வீட்டில் வீட்டு முறை சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி போடு, வெறும் 20 ரூபா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில் எழுதி தொங்க விட்டுரு அப்படின்றாங்க. அதேமாதிரி சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அரமானசத்தோடு போயிட்டு அங்கேருந்து நகர்ந்து அடுத்த நாள்லேருந்து 20 ரூபாய்க்கு சாப்பாடு விற்பனை செய்ய சக்கை போடு போட துவங்கியது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பயங்கரமாக ஓட ஆரம்பிக்குதுப்பா. 20 ரூபா சாப்பாடு அப்படின்னவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் பயங்கரமாக ஓடி வந்து சாப்பிட்றாங்க. நல்ல சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாளே நாளில் வந்து அரிசி முட்டை காலி ஆகிடுச்சு. அதுவரை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல லாபமும் கிடச்சிச்சு. இப்போது அந்த லாபத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக சாமியாரை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக போய் போகிறாரு. என்ன சந்தோஷமாக இருக்கேட்டுக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சாமி, உங்கள் நீங்கள் கொடுத்த அந்த அருள் ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு சாமி அப்படிங்கும்போது, உடனே வந்து என்ன சொல்கிறாப்லன்னா, இந்த காசு எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியது சாமி, நீங்கள் இந்த பணம் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. மகனே, நீ வந்து அதையே நீயே வந்து வச்சுக்க, அதில் வந்து 3 மூட்டை அரிசி அதை சமைக்கிறதுக்கு மளிகை பொருள் வாங்கு, அதில் வந்து 1 மூட்டை அரிசி அதை சமைக்கிறதுக்கு வந்து மளிகை பொருளை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, மீதி 2 மட்டும் நீ வச்சுக்கோ, அதை வச்சு நீ இப்பத்துலேருந்து கடையை வந்து ஆரம்பித்து நீ அதை வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமியார் சொல்கிறாரு. சரிங்க சாமி, இந்த 1 மூட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களே எதுக்கு அப்படிங்கும்போது, ஒன்றா நான் எப்படி இப்போ இந்த 1 மூட்டை அரிசியும் மளிகை பொருளையும் கொடுத்து வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன், அதேமாரி இந்த உலகத்தில் எக்கச்சக்க பேர் வந்து இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது, சாமி நீங்கள் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுகிறார். கடவுள் யாருமே மனித ரூபத்தில் தான் வந்து வருவாங்க, நேரடியாக வந்து அவங்களுக்கு வந்து காட்சி அளிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும், அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுள் மாதிரி ஒரு சில பேர் வருவாங்க. அப்படி வந்த ஒருத்தன் தான் நான், அதனால் நுனக்குள்ளே இருக்கிற திறமையை நான் வெளிக்கொண்டது மட்டும்தான், மற்றபடி இதில் எல்லாமே உன்னுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் நிறைய செயல்களை வந்து தெரியாமல் தவறு விட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளேயும் எவ்வளோ திறமைகள் இருக்குது அதை நாம தான் வெளிக்கொண்டு வர முடியாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.